உலகத் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். டிடிஸ் சேனல் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே உங்கள் கருத்துக்களை ரொம்பவுமே அழகாக பதிவு பண்ணிட்டு வர்றீங்க. எங்களுக்கு எல்லா வீடியோஸுமே பிடிச்சிருக்கு, டீட்டெயில்டாகவும் கிளியராகவும் இருக்குது அப்படின்னு பல பேர் உங்கள் கமெண்ட்ஸை போட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையே கொடுக்குதுங்க. தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. தொடர்ந்து உங்களுக்காக யூஸ்ஃபுல் வீடியோஸை நான் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோவில் காமிக்க போகிற வாட்டர் பாட்டில் டெக்னிக் வச்சு உங்கள் மாடி தோட்டத்துக்கும் வீட்டு தோட்டத்துக்கும் சூப்பராக தண்ணி ஊற்றலாங்க. நம்ம வீட்டு காரு பைக் வாஷ் பண்ணவும் அருமையான ஐடியா. சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த ஐடியா எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும், பயனுள்ளதாகவும் இருக்குங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முதல் ஐடியாவில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல கட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு ரஃபாக காமிச்சிருக்கேன், நல்லா நீட்டாகவே கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாட்டர் பாட்டில் மூடியில் நம்ம துளைகள் போட போகிறோம். ஒரு கேண்டில், ஒரு கம்பி, இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. இங்கே காமிச்சிருக்க மாதிரி கம்பி கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது துளைகள் போட ஆரம்பிக்கலாம். கம்பியை கேண்டில் இருக்க நெருப்பில் காமிச்சு துளைகள் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க மாதிரி நிறைய துளைகள் போட்டுக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி. இப்போ ஒரு ஹோஸ் பைப் எடுத்து நம்ம தயார் செஞ்சு வச்சிருக்க வாட்டர் பாட்டில் மூடியில ஃபிக்ஸ் பண்ண போறோம். இப்போ வாட்டர் பாட்டில் மூடியும் பைப்பும் சேர்த்து வச்சு ஒட்டிக்கலாம். பாட்டில் மூடிய இந்த சிவப்பு மார்க்கிங் இருக்க இடத்தோட கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒட்டி வச்சிருக்கிறது நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஐடியா ரொம்ப சூப்பராகவே வேலை செய்யுதுங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேங்க, அதில் எவ்வளோ அழகாக தண்ணி வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்ம சாதாரணமாக தண்ணி ஊற்ற முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த மூடியை கழட்டிக்கோங்க, அப்புறம் எப்பவும் போல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். டிடிஸ் சேனல் வீடியோஸ் எல்லாருக்கும் ஈஸியாக தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் சப்போர்ட்டை தெரிவிக்க Subscribe the channel, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இரண்டாவது ஐடியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிச்சன் டேப்புக்கு மாற்ற ஃபில்டர் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட்டில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும், ரொம்ப கம்மியான விலை தாங்க. நம்ம கிட்ட இருக்க ஹோஸ் பைப் எடுத்து இந்த ஃபில்டருக்குள்ள ஃபிட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு எதுவும் பசையெல்லாம் தேவைப்படாது, ரொம்ப டைட்டாகவே பிடிச்சிக்கும். அடுத்த ஐடியா ரெடி. இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம முதல் ஐடியா போலவே அதே ரிசல்ட்டுங்க. உங்கள் வீட்டில் இந்த ஃபில்டர் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா இதை உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். மூன்றாவது ஐடியா, என்னோட வெந்தயக்கீரை கொத்தமல்லி வீடியோ இதை ரெண்டையும் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும். இதுக்கு வெறும் வாட்டர் பாட்டில் போதுங்க. வாட்டர் பாட்டில் மூடியில் துளைகள் போட்டுட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு செடிகளுக்கு தண்ணி ஊற்றலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் பாட்டில் மூடியில் துளைகள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் பாட்டில் பெருசாக எடுத்துக்கோங்க. இதோட பயன்களை பார்க்கலாம். இது நீங்கள் கார் வாஷ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றவும் யூஸ் பண்ணலாம். டபுள் பர்பஸ் சால்வ் ஆகிடுங்க. இதில் தண்ணி ஊற்றும் போது நாற்றுகளுக்கும் செடிகளுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. பூவாளி வாங்குற செலவு மிச்சம். ரொம்ப முக்கியமான விஷயம், அதிகப்படியான தண்ணீரும் செலவாகாதுங்க. உங்களுடைய தேவைக்கேற்ற சிறந்த ஐடியாவை செஞ்சு பாருங்க. வயசானவங்களுக்கு தண்ணி ஊற்ற இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைகளும் ரொம்ப விரும்பி தண்ணி ஊற்றுவாங்க. நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை ஈஸி பண்ணியாச்சு. நியூ வியூவர்ஸ், என்னோட எல்லா வீடியோஸும் பார்க்க பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.